சமுதாய பணி. ஃபித்ரா என்ற பெயரால் கோடிக்கணக்கான ரூபாய்களை வசூலித்து பெருநாளுடைய தினத்திலே ஒரு முஸ்லீம் கூட பசித்திருக்க கூடாது, பட்டினி கிடக்க கூடாது, அத்தனை பேருக்கும் உணவுப் பொருட்களை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வறுமை ஒழிப்பு புரட்சி ஃபித்ரா. அதை செயல்முறைப்படுத்தி இருப்பது இந்த ஜமாத். ஒவ்வொரு சகோதரனும் தௌஹீத் சகோதரனும் அந்த கிளை உறுப்பினரும் அதன் நிர்வாகியும் பெருநாள் தினத்தில் புது சட்டம் வாங்கினானோ இல்லையோ, முந்தைய தினத்தில் அதுக்கு முந்தைய தினத்தில் இந்த கிளைக்கான காசு எவ்வளவு வசூலாக இருக்குது, இந்த கிளையில் மக்களுடைய ஃபித்ரா தொகை எவ்வளோ வந்திருக்குது என்பதை கணக்கு பார்த்து நிற்பான். இதற்கு தேவையான அரிசி எவ்வளோ வாங்கணும், சர்க்கரை எவ்வளோ வாங்கணும், கவர் எவ்வளோ வாங்கணும், அனைத்தையும் வாங்கி சரக்கு ஏற்றி வீடு வீடாக கொண்டு போய் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக பெருநாள் தொழுகைக்கு முன்பு வரை தன் மனைவி மக்களை கூட பார்க்க முடியாமல் இந்த பணியை நிறைவு செய்துவிட்டு தொழுகையில வந்து அல்லாண்டு வந்து உட்காருகிறானே, அத்தனை பேருக்கும் ஃபித்ராவுடைய பொருட்கள் போய் சென்றடைந்து விட்டது என்கிற நிலையை ஏற்படுத்துகிறதே. பல குடும்பங்கள் அந்த உணவை வாங்கி மதிய வேளையில் சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார்களே. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரசக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இறைவா, நீ வழங்கிய இந்த ரிஸ்க் இருக்கிறதே, அதை கொடுக்க ஏற்பாடு செய்தார்களே, அவர்களுக்கு பரக்கத் செய், அவர்களுக்கு நீ பரக்கத் செய், அவர்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று நம் அத்தனை பேருக்காகவும் அந்த ஃபித்ராவுடைய உணவை பெற்ற எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை செய்திருப்பார்கள். அவ்வளவு பேருடைய பிரார்த்தனையும் இந்த கொள்கைவாதி அத்தனை பேருக்கும் சென்றடைகிறது, அவ்வளவு பேருடைய மன்னிப்பு கோரிக்கையும் சென்றடைகிறது. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா இல்லையா? அவ்வளவு பேருடைய பிரார்த்தனையும் சென்றடைகிறது. அல்லாஹ் நம்மை கருணை காட்டுவானா இல்லையா? அவ்வளவு பேருடைய பிரார்த்தனையும் சென்றடைகிறது. அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் சொர்க்கம்.